ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுபடியும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, சாட்டர்டே நான் என்ன குக் பண்ணேன், ப்ளஸ் இன்றைக்கி அக்ஷயோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். போயிட்டு வந்துட்டு நான் என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஃப்ரைடே ஈவினிங்கே ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற துணி எல்லாமே வாஷ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் மழையாக்குனால வீட்டுக்குள்ளவே துணி போட்டாயிச்சு. எல்லா ஃப்ரைடேவும் முக்கியமாக நான் பண்ணுற வேலை இதாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அது நெக்ஸ்ட் ஒரு 3-4 days வந்து இருக்கும். வீக்லி 2 days நான் மாவு அரைப்பேன். ஃப்ரைடே ஈவினிங்கும் அதுக்கப்புறம் வெட்னஸ்டே வந்து இந்த மாவு காலியாகும். அந்த டைமில் மறுபடியும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. மார்னிங் டிஃபனுக்காக சட்னி வந்து செய்திருக்கேன், தேங்காய் சட்னி செய்திருக்கேன். கூட வந்து தோசை செய்ய போகிறேன். குட்டீஸ்க்காக குட்டி குட்டி தோசை, எங்களுக்கு வந்து நார்மல் சைஸ் தோசை வந்து செய்தேன். அக்ஷய், அஸ்வித் ரெண்டு பேருக்குமே இப்போ வரைக்குமே சின்ன சின்ன தோசை இல்லைனா வந்து ஆல்ஃபபெட்ஸ் 1, 2, 3 அந்த மாதிரி தோசை வந்து செய்து கொடுத்தா நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக செய்து கொடுப்பேன். மார்னிங் எழுந்த உடனே கையோட மிஷினில் வந்து துணி போட்டாயிச்சு, அதுவுமே ரெடியாக இருக்குது. அஸ்வித்க்கு சாப்பிட கொடுத்துட்டேன், ரெண்டு பேருக்குமே சாப்பிட கொடுத்தாயிச்சு. அவங்க டிவி பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்ருவாங்க. நான் மேலே போயிட்டு துணி வந்து போட்டுட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். இன்றைக்கி நல்ல வெயில் இருந்தது, மேலே துணியெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நானுமே வந்து தோசை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஹாய், எங்கே போகிறோம் இன்றைக்கி? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரேங்க் கார்டு வாங்குவோம். ஸ்கூலில் போய் ரேங்க் கார்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபீவர் டைமாக இருந்தால் கூட எக்ஸாம் போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தோம். 90% எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் கூட ஷேர் பண்ணதில் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழில் 96-78 இது ஒன்று தான் கம்மியாக இருக்குது. ரீடிங் இங்கிலீஷில், மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல், கம்ப்யூட்டர், வேல்யூ எஜுகேஷன், அப்புறம் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் 94%, 90%. யாரே தந்து ഈ പെൻസിൽ? നന്നായി കാണിക്കു നോക്കട്ടെ. ഇതെന്താണ്? ലെഡ് പെൻസിൽ അല്ലേ? ആ പെൻസിൽ പെൻസിൽ. ഇത് എങ്ങനെയാ യൂസ് ചെയ്യുക? സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്. ഇത് വന്ന് എങ്ങോട്ട് പോകുന്നാ? ഇങ്ങ ഡാമേജ് ചെയ്യണ്ട ട്ടോ. இன்னைக்கு மதியானத்துக்கு கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக என்ன செய்யலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ குயிக்காக நான் எப்படி செய்கிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய சேர்த்தாலும் அதோடய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஆட் பண்ண ஸ்பைசஸ் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
நைட்டுக்கும் சேர்த்து குக் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வெங்காயம் லைட்டாக சாட்டே ஆனதுக்கப்புறம் இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நான் சேர்க்க போகிறேன். கேபேஜ் வந்து சேர்க்க போகிறேன். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். குட்டி பீஸ் கேபேஜ் தான் எடுத்திருக்கேன். அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்துக்கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது சேர்த்த ஆனியனும் கேபேஜும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ண தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான காய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தயிர் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ்ன்றனால நார்மல் அரிசியாக இருந்ததுன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 விசில் தான் நான் வைக்க போகிறேன். விசில் வர கேப்பில் சைடில் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சாயிச்சு. அடுத்ததான் மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். நேற்றே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 1 பேக் மஷ்ரூம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். மஷ்ரூம் மேலே இருந்த பீல் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாத அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கூட சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மஷ்ரூம் ஃப்ரை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரி தான் இருக்கும். அப்படி இன்றைக்கி லஞ்சுக்கு மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் கூட வந்து மஷ்ரூம் ஃப்ரை, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை.